பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34:4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய எதிரான சூழ்நிலைகள், நம்மளை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாய் கடந்து வரும் பொழுது நாம் தேவனை தேடினால் நிச்சயமாக அந்த எல்லா பயத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வாராம், நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனை வாஞ்சியோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தேட வேண்டும். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக நாம் எதை கண்டடைய வேண்டுமோ அதை நிச்சயமாக நாம் கண்டடைவோம். ஹலலூயா. தேவனை தேடும் பொழுது அவர் நம்ம எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். அது மட்டும் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை சங்கீதத்தில் இப்படியாய் சங்கீதக்கான தாவீது சொல்லுகிறான், தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவே மாட்டார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுகிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை ஒரு நாளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் கைவிடவே மாட்டார். ஹலலூயா. ஆகவே நிச்சயமாக நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது அந்த நாள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து சமாதானத்தை தந்து வழி நடத்துவாராக. நிச்சயமாக தேவனை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் ஹலலூயா, அவர் உங்களுக்கு தென்படுவார். ஹலலூயா. அவர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.